விவிபேட் ஒப்புகை சீட்டுடன் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளை எண்ண கோரி தாக்கல் செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளுடன் விவிபேட் இயந்திரங்களில் பதிவாகும் ஒப்புகை சீட்டுகளையும் ஒன்றாக எண்ண வேண்டும் என வலியுறுத்தி பல்வேறு வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்கள் நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா, தீபங்கர் தத்தா ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரிக்கப்பட்டு வந்தது. இந்த வழக்கில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தேர்தல் ஆணைய அதிகாரிகளை நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என உத்தரவிட்டிருந்தனர். இதனையடுத்து உச்சநீதிமன்றத்தில் ஆஜரான தேர்தல் ஆணைய அதிகாரிகள் பல்வேறு விளக்கங்களை அளித்தனர். இந்த விளக்கங்கள் ஏற்புடையதாக இருப்பதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். இந்த நிலையில் இதன் மீதான வழக்கில் தீர்ப்பு வழங்கப்படும் என தெரிவித்திருந்தனர். அதன்படி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இந்த வழக்கில் தீர்ப்பை வழங்கினர். அந்த தீர்ப்பில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளுடன் விவிபேட் ஒப்புகை சீட்டுகளை எண்ண வேண்டும் என கோரிக்கையை நிராகரித்தனர். இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் தள்ளுபடி செய்தனர். ஆனாலும் தேர்தல் முடிந்து 45 நாட்களுக்கு இயந்திரங்களை சீல் வைத்து பத்திரமாக பாதுகாக்க வைக்க வேண்டும் என தெரிவித்தனர். தேர்தல் ஆணையத்தை கண்மூடித்தனமாக நம்பாமல் இருப்பது தேவையற்ற சந்தேகங்களுக்கு வழிவகுக்கும் என்றனர். அதே சமயம் 5% விவிபேட் ஒப்புகை சீட்டுகளை சரிபார்க்கும் முறை தொடர்ந்து நடைமுறையில் இருக்கும். ஒவ்வொரு கட்சிக்கும் அதன் சின்னத்துடன் பார்க்கோடு வைக்க முடியுமா என்பதை ஆராய ஆணையத்திற்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அதோடு மீண்டும் வாக்குச்சீட்டு முறைக்கு மாற வேண்டும் என்ற கோரிக்கையும் நிராகரித்தனர். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம், ஒப்புகை சீட்டு இயந்திரம் ஆகியவற்றின் நம்பகத்தன்மையை நீதிமன்றம் உறுதி செய்வதாகவும், தொழில்நுட்ப ரீதியாக மற்றும் அறிவியல் ரீதியாக அனைத்து விசாரணைகளையும் நடத்தி உள்ளதாகவும் நீதிபதிகள் தங்களது தரப்பில் தெரிவித்துள்ளனர். ஆகவே இனி நாட்டில் நடைபெறும் அனைத்து தேர்தல்களுக்கும் வாக்குப்பதிவு இயந்திரத்தின் வழியாகத்தான் நடக்கும். வாக்கு சீட்டுக்கு திரும்ப வாய்ப்பில்லை என உறுதியாக உச்சநீதிமன்றம் சொல்லிவிட்டது. இனி வாக்கு சீட்டு முறை வேண்டும் என கோருபவர்கள் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் கோல்மால் செய்ய முடியும் என நிரூபித்தால்தான் அதன் மீது தோண்டி துருவ வாய்ப்பு இருக்கும். அதுவரை வாக்குப்பதிவு இயந்திரத்தை குறை சொல்பவர்கள் குறைத்து கொண்டுதான் இருக்க வேண்டும்.